வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 2Vயை பற்றி வீடியோ போடுங்க அப்புறோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 162V வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக வந்து இந்த பைக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த 5 இயர்ஸில் நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். Any day should be my first love. எல்லாருமே எனக்கும் பைக்னு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து கியர் இருக்கிற வண்டியோ கியர் இல்லாத வண்டியோ 100cc 1000cc ஆமாம், அவனுக்கு அவன் வண்டி தாங்க கெட்டு. இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 162V பைக் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பைக்கை வந்து வாங்கி. இது பார்த்திங்கன்னா 2016 மாடல். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வந்து இந்த பைக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பைக்கை பற்றி நிறைய க்வெஸ்சன் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் எப்படி இருக்குது, இன்ஜின் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குது, பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, மைலேஜ் என்ன மைலேஜ் தருது, இது மாதிரி ஏகப்பட்ட க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு வேறு லொக்கேஷனில் வந்து தான் இந்த வீடு வந்து ஷூட் பண்ணுற வந்து, பட் நம்மளுக்கு காலில் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆனால் வெளில எங்கேயும் போக முடியல. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பைக்கில் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். இந்த 5 இயர்ஸில் வந்து நாங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பைக்கோட இன்ஜின்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து இன்ஜின் வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி வந்து பேசியிருந்தார். ஸோ நாங்கள் இந்த 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட இது பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டெஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. பைக் வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. இன்ஜின் நாய்ஸ் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பீட் வந்து மாறல. நாங்கள் வாங்கும் போது எடுத்திருந்தோம் அதே மாதிரி தான் இருந்தது. இந்த பைக் பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி. இது யூஸ் பண்ணுறவர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஆயில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறது, வேறு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. இப்போ இன்ஜின் பீட்டை வந்து பாருங்கள், நான் வந்து சைலன்சரை வந்து அடைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. பீட் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைக் வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சைலன்சர் வந்து அடைச்சாச்சு. உங்களுக்கு வந்து பீட்டு கேட்கும் போதே தெரியும். இப்போ பார்த்தாலே தெரியும் நான் வந்து சைலன்சரை அடிச்சு தான் காட்டுறேன். எந்த ஒரு வால்வ் நாய்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வால்வ் நாய்ஸ் வந்து லைட்டாக கேட்கும். பட் இந்த 2Vயில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு. கிட்டத்தட்ட 1 இயர் வந்து இது அந்த ஓடோமீட்டர் வந்து கேபிள் இல்லாமல் ஓடிருக்கு. இப்போ நம்ம வீடியோ தான் அந்த கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70,000 கிலோமீட்டர் மேலே வந்து இந்த பைக் வந்து ரன் ஆகிருக்குது. வேறு லெவல் பைக்னே சொல்லலாம். இன்ஜின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே தரமாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி தான், வீட்டில் தான் பண்ணுவோம். மிஞ்சி போனால் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா அடித்து கிழிச்ச பைக்னே சொல்லலாம். டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 125 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் வந்து நாங்கள் வந்து போயிருக்கோம். அதுக்கு மேலே வந்து எவ்வளோ போயிருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரில. ஆனால் டாப் ஸ்பீடானா 125 வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த பைக்கில் வந்து போயிருக்கோம். இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் வந்து வேறு லெவலாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பார்த்தா நமக்கு வந்து கிக்கரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டும் இன்றைக்கி வரைக்கும் இந்த 2Vயில் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு நல்ல பைக்னே சொல்லலாம். டச் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செல்ஃப் வந்து இன்றைக்கி வரைக்குமே அந்த ஃபெதர் டச் மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் இது வந்து ஃபெதர் டச் ஸ்டார்ட் வந்து கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட்டு இந்த 5 வருஷமாக வச்சு இந்த செல்ஃப் மாடல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணல. அடுத்து வண்டியோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மர்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டு பேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 4Vயை கம்பேர் பண்ணும்போது 2V வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து செம்மையாக இருக்கும். 4Vயை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் யாருன்னா 4Vயில் 2 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குன்னு மறக்க முக்கியம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2012 மாடல் வந்து அப்பாச்சி ஹைப்பர் ஏஜ் வந்து இருந்தது. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் சேல் பண்ணோம் சில சூழ்நிலைகளால். அந்த பீக்கோ கூட நான் சைடில் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை சஸ்பென்சர் பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்டேட் ரியரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ட்வின் சாக் அப்சர் வந்து கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும். நான் வந்து சாஃப்ட்வேருக்குன்னு போய் எதுவும் சொல்ல, கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும். சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் டயர் அண்ட் பிரேக்கிங் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 90 செக்ஷன் டயர் வந்து தருவாங்க. பிரேக்கிங் டயர் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து ஃபோர் வீலர் என்ன இருக்குமோ சேம் அதே டயர் செட்டப். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சேம் அதே செட்டப் தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ரியரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 110 செக்ஷன் டயர் வந்து வரும். இப்போ வந்து டயர் சேஞ்ச் பண்ணனால 120 செக்ஷன் டயர் வந்து போட்டிருக்கோம். இது வந்து டுவல் டிஸ்க் வேரியண்ட் தான். இதே ஃபோர் வீலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவல் டிஸ்கில் வந்து 130 செக்ஷன் டயர் வந்து வரும். அதில் வந்து ட்ரம் பிரேக்கில் பார்த்திங்கன்னா 110 செக்ஷன் டயர் வந்து வரும். இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வண்டியோட டேங்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சேம் தான். இதில் பார்த்திங்கன்னா மெட்டல் டேங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் நமக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைலேஜ்னு வரும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 50 வந்து தாராளமாக தரும். ஹைவேல பார்த்திங்கன்னா 55 கூட வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வேணால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை நம்ம வந்து பண்ணி பார்த்துடலாம். அடுத்து வண்டியோட ஹேண்ட்லிங் அப்புறம் சீட்டிங் பொசிஷன் பார்த்தா நல்லா அப்ரைடாகவே இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஃபோர் வீலர் 160 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் பர் ஹேண்டில் பர் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பைக்கு கீழே கீழே உள்ளமோ பார்த்திங்கன்னா என் சைடு உடையதோ அந்த சைடு மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபுல் ஹேண்டில் பரே மாற்றுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பர் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பைக்கில் வந்து கிளிப் ஆன் கிடையாது. அதுக்கப்புறம் வண்டியோட கீ செட்டப் பார்த்தீங்கன்னா நார்மல் கீ செட்டப் தான் இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க. இது வந்து 2016 மாடல் கீ. இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நார்மல் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது எந்த அளவு இருக்குன்ட்டு. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா இதில் இருக்க டிஜிட்டல் கன்சோல் வந்து பிடிக்கும். இதில் பார்த்திங்கன்னா செமி டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த முள் வந்து அப்படி போயிட்டு வரும் பாருங்கள் ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம பைக்கில் என்னதான் டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருந்தாலும் இந்த அனலாக் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பேட்டரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ரிசர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் ரேசிங்கிறது வந்து எழுதி வச்சுருக்காங்க, பார்த்தாலே தெரியும். ஆர்பிஎம் மட்டும் நம்மளுக்கு வந்து அன்லாக்லேயும் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபீல் கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிலோமீட்டர் மேலே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஓட வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நியூட்ரல் லைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐபிஎம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து செட் அப்புறம் பார்த்திங்கன்னா மோட்னு ரெண்டு இது இருக்கும். ஃபோர் வீலர் எப்படி மாற்றுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயே வந்து செட்டப்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா ட்ரிப் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப் 2 இருக்குது. இது அதில் வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 1-2 இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு 0-60 இது மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொடுப்பாங்க. ஸோ ஒரு டெய்லி கம்ப்யூட்டருக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். அடுத்து வண்டியோட சீட் செட்டப் வந்து பார்ப்போம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோர் வே கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு நல்ல பெட்டரான சீட்னே சொல்லலாம். ஏன்னா பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஃபோர் வீலர் என்ன தான் சிங்கிள் சீட் செட்டப் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கிராப்ரேல் பார்த்தாலும் இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபோர் வீலர் கொடுத்துருக்க கிராப்ரேல் தான் எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கும். இந்த சீட் செட்டப் பார்த்தா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மூணு பேர் கூட உட்காந்து போகலாம் நல்ல சீட் செட்டப்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா ஃப்ரண்ட் லுக் வந்து எனக்கு தரமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். 5 வருஷம் ஆச்சு பட் இந்த ஃபேஸ் பாருங்களா, இன்னும் எந்த ஒரு கலர் செஞ்சும் அவ்வளோ எல்லோஸ் ஆகலை. இன்னும் அந்த வாங்கின புதுசில் எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இருக்குது. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்கோம். அதை பற்றி நான் இல்லை அப்புறம் வந்து சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. பல்புன்னு பார்க்கும்போது ஆலிஜன் தான் யூனிட் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐபிஎம் லோபிஎம் ரெண்டுமே. அப்புறம் டிஆர்எல் மட்டும் பார்த்திங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. சம்மர்னு சொல்லலாம். ஒரு ஐப்ரோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரியருக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து சேம் ஒரு ஆலிஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர். அப்புறம் ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தா செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே வண்டிகளுக்கு வந்தோம்னா இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி ஒரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து பண்ணோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஃபோர்க்கெல்லாம் உடஞ்சி போச்சு. அந்தளவு ஆக்சிடென்ட்டு ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் வந்து இந்த பைக்கில் ஆயிருக்கு. பட் இன்றைக்கி வரைக்குமே அந்த இன்ஜினில் எதுலேயுமே ஒரு ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் க்ரூசிங் ஸ்பின் பார்த்தா இது வந்து 80-90 வந்து போயிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர் கூலிங் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை லாங் டிரைவ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ஒரு 100-150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் லாங் டிரைவ் வந்து போயிருக்கோம். ஒரு நாளைக்கு லாங் ட்ரைவ்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி கம்ப்யூட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பைக்னு சொல்லலாம். மைலேஜ் பார்த்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 50-55 வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஹைவேல வந்து சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 50 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தரும் இந்த பைக் வந்து.
அதுக்கப்புறம் வைப்ரேஷன் பற்றி இந்த பைக் வந்து கேட்டிருந்தீங்க. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4Vயோட இந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து நம்ம ரைட் ரிவியூவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்மளால் ரைட் பண்ண முடியல, காலில் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அதை அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணி சொன்னால் தான் தெரியும் எப்படி வந்து வைப்ரேஷன் எந்த அளவு இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்ட்டு. ஸோ இந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் லெவல் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றி வந்து நம்ம ரைட் ரிவியூவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் இருக்க கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் வந்து ஒரு பெரிய கானாகவே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக்கிங் வந்து நம்ம பைக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம பைக்கில் இருக்க மாதிரி ரியர் பிரேக் வந்து சுத்தமாக மட்டமாக இருக்கும். இதே மாதிரி தான் ரியர் பிரேக்கை ஃபஸ்ட்டு எடுத்த புதுசில் பார்த்திங்கன்னா ரியர் பிரேக்கை நம்பி நான் அடித்து கீழே விழுந்து அது வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாகவே ஆயிடுச்சு. ஃபோர்க் செட்டெல்லாம் மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து. ஸோ ரியர் பிரேக் வந்து மகா மட்டன்னே சொல்லலாம் அந்த பைக்கில் வந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து டிவிஎஸ் டயர் போட்டிருந்தாலும் அப்படியே ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாருன்னு சொல்லலாம். இது வந்து நான் ஏபிஎஸ் வேரியன்ட், பட் இன்னும் ஏபிஎஸில் பார்த்திங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்பி அடித்தாலும் அது வந்து காப்பாற்றி விடும், பட் ரியர் பிரேக் வந்து சுத்தமாக நம்பாதீங்க. அது வந்து கிரிப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். அது ஏன் தெரில, டூ வீலரும் சரி ஃபோர் வீலரும் சரி எனக்கு வந்து ரியர் கிரிப் வந்து சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் டூ வீலில் ஃபோர் வீல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ரியர் டயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ரியர் பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கீழே வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் வந்து எதுக்கு வந்து 4Vயை எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் 15,000 கிலோமீட்டர் இருக்கும், பட் நாங்கள் 17,000 கிலோமீட்டர்கிட்ட இந்த பைக் வந்து ரன் பண்ணியாச்சு. இந்த இன்ஜின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே அருமையாக இருக்குது. ஸோ இந்த இன்ஜினுக்காக தான் நான் வந்து 4V வந்து எடுத்தேன். ஸோ நான் வந்து ரெண்டு அப்பாச்சி வந்து பார்த்தாச்சு. ஒன்று வந்து 1,00,000 கிலோமீட்டர் வந்து ரன் ஆகிருக்கு. இப்போ தான் வந்து இதில் ரீசெண்டாக வந்து சேல்ஸ் பண்ணோம். அந்த பிக்கு கூட இருந்தால் நான் சைடில் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த பைக் வந்து வேறு லெவலில். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஜின் போர் வந்து சேஞ்ச் பண்ணோம் அந்த பைக்கு. ஸோ இந்த ரெண்டு அப்பாச்சி பார்த்தா நம்ம வந்து 4V வந்து எடுத்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேறு லெவல் பைக்னே சொல்லலாம் அப்பாச்சி வந்து. இதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கஷ்டம் ரொம்ப கம்மி. இதே நீங்கள் வந்து பல்சர் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பைக் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். வேஸ்ட்டாக இன்ஜினில் வந்து நாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். பைக்கை பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு வந்து விருப்பம் இருக்காது. ஆனால் இந்த பைக் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இந்த பைக்குக்கு வந்து நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸே அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த பைக் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம். எப்போயாவது வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறது, மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேடு போனால் டிஸ்க் பேட் மாற்றுறது அந்த அளவு மட்டும் தான் இதில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து மாற்றிருப்போம். அப்புறம் டயர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் மாற்றிருக்கோம். மற்றபடி வேறு எந்த பார்ட்ஸுமே இதில் வந்து இது வரைக்கும் வந்து சேஞ்ச் பண்ணல. அடுத்து வைப்ரேஷன் அப்புறம் வண்டியோட பிக்கப் எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து ரைட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பைக்கை பற்றி வேறு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.